வணக்கம் நற்றினை நேயர்களே, நற்றினையின் ராகம் தவழும் நேரம் பகுதிக்காக திருமுறை தேனிசை மாலையை தொகுத்து வழங்க அடியேன் இரா ஞானப்பிரகாசம் தேவாரசி ஆசிரியர் ஈரோட்டிலிருந்து உங்களுடன் இணைந்துள்ளேன். இன்றைக்கு திங்கட்கிழமை திருஞான சம்பந்தர் அருளிய திருவிழிமிழலை பதிகம் சிந்திக்க உள்ளோம். பண் நட்டப்பாடை, ராகம் கம்பீர நாட்டை, தாளம் ரூபகம். ஊழிக்காலத்தில் உலகங்களையெல்லாம் தனக்குள் ஒடுக்குபவனாயும், பின்னர் உலகத்தை தோற்றுவிக்கு தானே முதல்வனாய் நின்று உலகத்தை தோற்றுவிப்பனாயும், ஆண் பெண் இரண்டுமாயும் முக்குணத்தவனாயும், நான்கு மறைகளாகவும் ஐம்பூதங்களாகவும் ஆறு சுவைகளாகவும் ஏழு ஸ்வரங்களாகவும் எட்டு திசைகளாகவும் இருந்து, உடனாயும் வேறாயும் இருந்து உயிரில் கலந்து நின்றவன் உறைந்திருக்கும் இடம் திருவிழிமிழலை என்று கூறுகிறார் காழிப்பிள்ளையார். திருவிழிமிழலையில் அமர்ந்திருக்கும் இறைவனை காழி நகரில் தோன்றிய ஞானசம்பந்தன் பாடலை இசையில் வல்லவர்கள், யாழ் இசையில் வல்லவர்களும் பாடல் வல்லவர்களும் பாட கேட்டவர்களெல்லாம் அவர்களின் முற்பிறவியில் பழங்காலத்தில் செய்த வினைகளெல்லாம் போய் உயர்ந்த வானுலகம் அடைவார்கள் என்பது திண்ணம் என்று உரைக்கிறார் திருஞான சம்பந்தர் பெருமான். இப்பொழுது இந்த பாடலை சிந்திக்கலாம். இராய் முதல் ஒன்றாயிரு பெண்ணாங்குணம் மூன்றாயிராய் முதல் ஒன்றாயிரு பெண்ணாங்குணம் மூன்றாய் மாறா மறை நான்காய் மாறா மறை நான்காய் வரு அவையைதா மாறா மறை நான்காய் வரு பூதம் அவையைதா ஆறார் சுவை ஏழோசையோடு எட்டு திசை தானார் சுவை ஏழோசையோடு எட்டு திசை தானாய் வேறாய் உடனானிடம் விழி மிழலையே வேறாய் உடனானிடம் விழி மிழலையே விழி மிழலை மேவிய விகிதல்தனை விரைசேர் விழிமிழலை மேவிய விகிதல்தனை விரைசேர் காழி நகர் கழிஞான சௌமல்தல் தமிழ்பத்தூ காழி நகர் கலைஞான தொம்பல்தல் தமிழ் பேத்தூ யாழில் இசை வல்லார் சொல கேட்டாரவரெல்லாம் யாழில் இசை வல்லார் சொல கேட்டாரவர் மூழில் மலி பிணை போயிட உயர்
வினை போயிட உயர்வானடைவாரே. ஏ